வணக்கம். நமக்கு எப்போ வறுமை வரும், இல்லை நம்ம எப்போ கஷ்டப்பட போகிறோம், இல்லை எப்போ நமக்கான துன்பங்கள் இல்லை வந்து மன ரீதியான அழுத்தங்கள் எப்போ வரப்போகுது அப்படின்னா, மனசில் நெகட்டிவான தன்மைகள் நிறைய இருக்குது அப்படின்னா, அப்போது வறுமைகள் கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் தொடர்ந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் மூலமாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அவ்வியத்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். ஒரு செல்வ நிலையை வந்து லக்ஷ்மி கடாச்சும் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவனுக்கு வந்து நிறைய பணம் இருக்குது, அவன் தொட்டதெல்லாம் ரொம்ப துலங்குது, தொட்டதெல்லாம் அடுத்தடுத்து வளர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது அது வந்து லக்ஷ்மியாகவும் ஒருத்த வறுமையில் இருக்கா அப்படின்னா மூதேவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட லக்ஷ்மியோட தங்கை மூதேவி எப்போ வந்து லட்சுமி வந்து எப்போ தங்கையை காட்டுவாங்க அப்படின்னா, எப்போ ஒருத்தர் வந்து மனசில் வந்து வஞ்சகம் வச்சுட்டு, எப்போ ஒருத்தர் வளரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை வச்சுட்டு மற்றவங்கள எந்த நேரமும் வந்து நெகட்டிவாகவோ இல்லை அவனோட வளர்ச்சி பார்த்து பொறாமப்பட்டுட்டே இருக்கானோ, நல்ல வாழ்க்கை அமைச்ச லக்ஷ்மி அவரோட தங்கையை அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களோட மனசில் வஞ்சகம் இல்லை வந்து பொறாமை இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இன்னையோட அதை எடுத்துருங்க. ஏன்னா வறுமைக்கும் மன அழுத்தத்துக்கும் நம்மளோட நெகட்டிவான மைண்ட் செட் வளர்கிறதுக்கும் இதுதான் அடிப்படையாக இருக்க போகுது. ஏன்னா நம்மளை எல்லாரோடய இயல்பை பழக முடியாது, அவங்களோட வளர்ச்சியோ இல்லை அவங்க பண்ணுற எதுவும் தான் நமக்கு வந்து இரிட்டேஷனாக தான் மாறுவோம். அப்போது அந்த பொறாமைன்ற தன்மை எப்போ நமக்குள்ளேருந்து எடுக்கிறோமோ இல்லை எப்போ அது நமக்குள்ளே வளராமல் இருக்கிறோமோ, அப்போது நம்ம இயல்பாகவும் ஒரு அற வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கும் செல்வந்த நிலை மகிழ்ச்சியான நிலை வர்றதுக்கு அது அடிப்படையாக மாறும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. இந்த விளக்கங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அவங்களுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது அடிப்படையாக அமைந்துச்சு அப்படின்னா, ஒரு அப்ரிசியேஷனோ இல்லை வந்து இது வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸாக என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.